எல்லாருக்கும் வணக்கம். ஏர்போர்ட்டில் வரும்போது எல்லா சோர்மையிலையும் பார்த்துட்டு வந்துட்டு எவ்வளோ படங்கள், அதுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸுக்கு போகணும், அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, எப்படி அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காதுன்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், என்னோடய பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்களுக்கு. நாங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த கூட அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா எங்கள் எஃபர்ட் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி பேசுகிறதெல்லாம் வந்து இங்கே ஒரு மாதிரி தேங்க்ஸ் கிவிங் மாதிரி நம்ம பேசிகிட்டே இருப்போம் பேசுனதையே. ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட், அதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்ருக்கீங்க, சேர்க்குறீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா எல்லாருமே பேசிட்டாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோடய கேரக்டரை பற்றியும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு வந்து இது ரெண்டாவது படம் சத்யா கூட. இந்த படம் பண்ணதே வந்து சத்யாக்கா ஃபஸ்ட்டு, அண்ட் தென் இல்லை ஃபஸ்ட்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்டேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோஸ்ட்லி ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். நான் எதுக்கு ஆனஸ்ட்னு சொல்கிறேன்னா, த்ரில்லர்னு சொன்னால் ஆடியன்ஸ் வந்து த்ரில்லர் எதிர்பார்த்துட்டு தான் வர்றாங்க. ஸோ அவங்கள ஏமாற்ற விரும்பலை இந்த படம், அவங்கள ஏமாற்றாத இந்த படம். ஸோ உங்களுக்கு த்ரில்லர் கண்டிப்பாக, அந்த த்ரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வர்றாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல படம் பார்த்து, ஒரு நல்ல த்ரில்லர் பார்த்துட்டு அவங்க போகலாம். ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறது வேணும். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஃபார் மேக்கிங் மே பார்ட் ஆஃப் தி ஷோ. தேங்க்யூ. யார் இவன்? அந்த டைட்டிலே புதுசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஒன் இயர் முன்னாடி சார் கூப்பிட்டார். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நல்ல ப்ராஜெக்ட். யார் டைரக்டர்னு கேட்டாங்க. சத்யபிரகாஷ். சத்யபிரகாஷ் யார் எனக்கு எனக்கு தெரியல இருக்கேன். அப்புறம் சொன்னார், அவருடைய பைலட்டை பார்த்தபோது நான் ஷாக் ஆகிட்டேன். படகோட்டி எங்கள் என்ன அவருடைய பேர் பிரகாஷ். ஆமாம், அவருடைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவர் மீட் பண்ணும்போது நாங்கள் அவர் ஒரு முதல்ல கதையை பேச ஒரு ஒன் ஹவர் சும்மா பசங்க விஷயங்கள் மட்டும் சென்னையோட அருமங்களை பற்றி பேசியிருந்தோம். அப்போது யார் ஹீரோன்னு கேட்கும்போது சச்சின் ஜோஷினார். நான் சச்சின் ஜோஷினா யார் நமக்கு என்ன தெரியல, சரி நம்ம பண்ணுவோம் சார், மீட்டரை போட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு அவருடைய பயோடேட்டை சொன்னார் சச்சின் ஜோஷினார். அவருக்கு ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு முதல்ல பிரகாஷ் சார் தான் சொன்னார் எனக்கு, சத்யபிரகாஷ் சார். அவர் நேராக மீட் பண்ணப்போ அவருடைய ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அவர் ஒர்க் பண்ணுறது பத்தாது. சினிமான்றது அவருக்கு ஒரு பேஷன் சார். ஆக்சுவலாக அவ்வளோ பிஸ்னஸ், அவ்வளோ லாட் ஆஃப் பிஸ்னஸ். 24 hours சார் பிஸ்னஸ் இருப்பார். எனக்கு இது எப்படி இந்த செய்வது, இவ்வளோ டைட் ஷெட்யூல் வந்து படம் பண்ணுறான்னு பார்த்தா, எனக்கு ஒரு ஒரு ரெயின் ஆஃப் ஃபைட் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைட்டுக்கு ஒரு ஒன் டே எனக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு. கேட்டால் நோ சான்ஸ் கண்ணன் சார் அப்படின்ட்டு ஒரே பார்த்து, ஏன்னா நான் நாளைக்கு இமீட் ஹாஸ்டல் அப்படின்னு பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ எவ்வளவு பிஸ்னஸ் எவ்வளவு கோடி பணங்கள் இருந்தாலும் அவருக்கு அவருடைய சினிமான்றது ஒரு பேஷன். அதுவே எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவர் எடுத்த படங்கள், இந்தியில் எடுத்த படங்கள், அப்போ தான் நான் அவருடைய படங்களை யூடியூப்பில் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப நான் மகிழ்ச்சி ஆகிப்பேன். அதாவது படத்துக்கு எவ்வளோ செலவுன்னு பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ஃபேஷனான டைரக்டர். அந்த டைரக்டருக்கு எடுத்த ஒரு டைரக்டர் தான் நம்ம சத்யா சார். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை. நான் கதையை கேட்டபோது, நம்ம எப்படி சார் இந்த புது ஹீரோ தமிழுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆவார் சார் அப்படின்னு, இங்கே கதையை கேளுங்க சார் அப்படின்னாரு. கதையை கேட்டதுக்கப்புறம் அப்போது ஒரு 50% ஆல்ரெடி அவங்க ஷூட் பண்ணியிருந்தான். பிரபு சார், நம்ம இவர் சார் எல்லாரும் இப்போ போஸ்ட் ஷூட் இருந்தது. கிஷோர் சார் எல்லா போஸ்டெலாம் பார்க்கும்போது, நான் முதல்ல இந்த படத்தை யார் சார் கேமராமேன் கேட்டேன். அந்த ரஷ்ஷை பார்த்தோடனே, என்ன ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்குது, ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அவர் தான் வீரேந்திர மேனன் சொன்னாங்க. அப்புறம் அவர் நான் மீட் பண்ணி ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஸோ இந்த படத்தில் தமிழ் சார் மியூசிக் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் இந்த படம் இப்போ நீங்கள் ஒரு 1 மினிட் இது வந்து ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர் தான் பார்த்துருங்க. முழு ட்ரெய்லரும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். அதுபடியும் இந்த படத்துடைய கதை கண்டென்ட்னா ஒரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அதாவது ஒரு மாடர்னான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சஸ்பென்ஸாக இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே எல்லாம் ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸ். இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு புதுமையான ஒரு படைப்பாக இருக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. சச்சின்,
சார் பற்றி நிறைய சொல்லணும் ஆக்சுவலி, பட் ஆனால் படம் ரிலீஸ் முன்னாடி கண்டிப்பாக பெருசாக பேசுவோம். ஏன்னா அவரோட பேஷன், கனல் கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. சொன்ன மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் ப்ரெஷர்ஸ், ட்ராவல் நிறைய, அதே மாதிரி அந்த ஃபிலிம்ஸ் கூட அவர் சூஸ் பண்ணுற, நடிக்கிற சூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்ஸு. ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக. நான் படம் பார்த்து ஸ்டோரி கேட்கும்போது கூட அவ்வளோ எக்ஸைட் ஆகலை, பட் ஆனால் படம் நான் பார்த்தேன், பார்த்த உடனே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த ஹோல் ஃபிலிம் ஒரு 2 hours 10 minutes இருக்குது இந்த படம். அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஃபிலிமிங். பினேந்திர மேனன் ஒரு ஃபேன்டாஸ்டிக் கேமராமேன் டு லுக் ஆன் ஃபார் த ஃப்யூச்சர். அவர் ஒரு 200 ads மேலே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக அமையும். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பேசிக்கலாக ஒரு நல்ல விஷுவல்ஸ் தேவை. ஸோ அந்த நான் சொன்ன சத்யா கிட்ட, சத்யா வந்து ஒரு 15-20 years எனக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க ஸோ அதனால தான் அந்த மூலியமாக தான் ரெண்டு பேரும் சந்தித்து அவங்க ரொம்ப நாளாக படம் பண்ணணுன்ற ஒரு இதனால. ஸோ நான் சொன்னேன், நீ சூப்பராக ஸ்கிரிப்ட் எடுத்துருவா, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் 100%. இந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் டெஃபினட்டாக. ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து என்ன ஸ்டோரின்றது நடக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யா டெஃபினட்டாக இந்த படத்தில் பெருசாக ஜெயிப்பார். அவர் வெனிலா கபடி குழு தெலுங்குல பண்ணார், அந்த படம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ சத்யாவுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும். அண்ட் கேமராமேன் ஹஸ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வந்து நம்ம சதீஷ், காமெடியன் சதீஷ். அவரும் செம்மையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏதோ சில காரணங்கள் இஸ் நாட் ஏபிள் டு கம் ஹியர் இன்னைக்கு. ஸோ அவரும் அவருக்கும் நல்லா ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ ரெண்டு பேரும், நானும் சதீஷும் ரெகுலராக கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அப்போவே அப்போ சைன் பண்ண தான் நான் சொன்னேன், சதீஷ் போட்டால் செம்மையாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஒன்றுனே சத்யா வந்து சதீஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ சதீஷ் வந்து கலக்கிட்டார் இந்த படத்தில். இவ்வளோ இந்த த்ரில்லிங் சப்ஜெக்டில் கூட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு காமெடி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த படம் பண்ணேன், ரொம்ப ஆசையாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ். அண்ட் தேங்க்ஸ் பினேந்திர ஃபார் கிவிங் அஸ் கிரேட் விஷுவல்ஸ். அண்ட் கனல் மாஸ்டர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி டெஃபினட்டாக இந்த படம், இன்றைக்கி நான் சொல்கிறேன் ப்ராமிஸாக கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். நல்ல பேர் எல்லாருக்கும், டெக்னிக்கலாக எல்லாருக்குமே நல்ல பேர் வர கண்டிப்பாக வரும். அண்ட் சச்சின் சாருக்கு ரொம்ப பெரிய பேர் வரும். தேங்க்யூ ஸோ மச். வெரி எக்ஸைட்டட் டு கம் டு சென்னை. The last time I was here for the promotions of Viladi Vila Virappan, and at that time the kind of response the entire media, all of you had given, was something very overwhelming for me. So thank you so much for that kind of response. And today I'm here again to promote the film. We've just launched the teaser for the first time, Yaarivan. So Yaarivan itself says, who is he? I think the film is a thriller. It has a background of sports and a very different edge of the seat kind of a thriller. I'm playing a character of Satya, very different shades. It can be positive, negative. That is something for the audience to decide when they watch the film. And during the making of the film, I really had great experiences with working great actors like Prabhu sir, Kishore, all of them, Satish, Isha Gupta is getting launched with this film. I learned a lot about cinema, and the best learning was that how passionately they do their roles. And that learning really helped me to perform as a character of Satya in the film Yaarivan. So I'm quite excited. For me, it was a challenging role, and I've tried my best to do. And with Kanal Kannan sir's action, I think he's done something very different in this film, because I've seen his work through YouTube and other mediums. In this cinema, he's tried and trying to beat himself in his choreography of action. And in terms of music, Thaman, I don't have much words to say. It is one of the finest music talents that we have in the country. He's given some amazing music, and the highlight
I would say the biggest highlight of this film is going to be music from Thaman. So overall, it's a good package for the audience, and great performances, great music, and the cinema is made with a lot of passion and not just one another film. So audience is definitely going to get something nice and exciting to watch. Thank you. Yaar Ivan, idhu first Tamil padam. This ஃபஸ்ட் தமிழ் படம். இதுக்கு முன்னாடி தெலுங்கில் மூணு படம் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடி கூலர் தெலுங்கில் ரீமேக் பண்ணேன், சிவா மனசில் சக்தி ரீமேக் பண்ணேன், மௌனகுரு. அந்த மூணு படத்தை ரீமேக் பண்ணப்புறம் ஒரு பிராண்ட் வந்துச்சு, ரீமேக் டைரக்டர். நல்ல படம் பண்ணுறாரு ரீமேக் டைரக்டர்னு. ஸோ இப்போது ஐ வாண்டட் டு சேஞ்ச் திஸ் ஒன். இது இந்த படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் நான் தான். ஐ காட் இட் அவுட். This is the first, that was all my babies, but it's all clones. If you say it is step babies or such, no, this is my real baby. Kandipa and the padam or a different genre film. It is a thriller come action and sports backdrop over there. And especially I should thank Sachin. He's done a fantastic job. Isha Gupta, Kishore sir, Pratap Othan, Prabhu sir, ellame they've given good effects and a good performance. And Thaman, he's my brother. He's done an excellent job. I've been pestering him from past 1 year, all the songs and everything, and you'll kandipa April 20th kulla 25th kulla songs release aagum. After Eeram, I feel Thaman's best RR or this one. I'm really excited of his music and everything. Adhukapram the production controller, Mr. Shiva Prasad, he supported me a lot. He's given whatever I wanted, and kandipa indha padatha avar executive producer level la poiduvaru. And Binendra Menon, he's done a fantastic job. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நான் விஸ்காம் படித்தேங்க, விஜுவல் கம்யூனிகேஷன். ஐம் த ஸ்டூடெண்ட் அண்ட் லாய்லா. பை அன்எக்ஸ்பெக்டட்லி தெலுங்கில் லான்ச் ஆனேன். ஸோ ஐ பிகேம் அ ரீமேக் டைரக்டர். எப்போதும் ஐ வாண்டட் டு மேக் அ தமிழ் ஃபிலிம் ஃபர்ஸ்ட், பட் லக்கியாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணணும்னு ஐ மேட் அ வெரி ஜென்யூன் அட்டம்ப்ட். இந்த ஜென்யூன் அட்டம்ப்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வெரி திஸ் ஒன், அதுக்கு மேலே நான் ஐ டோன்ட் டு டாக் மச், பட் கண்டிப்பாக படம் ஒரு நல்ல படம் ஆகுது. ஐ எம் ஜஸ்ட் விஷிங். தேங்க்யூ. ஸ்டோரி ஸ்ரீப் சார், இது ஸ்போர்ட்ஸ் பேக்ரப்பில் கபடி பேஸ் சார். இது கபடி இஸ் த ஹீரோ இஸ் அ ப்ரோ கபடி பிளேயர். அங்கே ஒரு லவ் ஸ்டோரி, இஸ் அ லவ் ஸ்டோரி விச் ஹேப்பன்ஸ். அந்த லவ் ஸ்டோரியில் வி ஷோ இஷா குப்தா, வி இன்ட்ரடியூஸ் இஷா குப்தா எவ்ரிதிங். ஒரு த்ரில்லரில் ஃபஸ்ட்டு 10 minutes வாட் எவர் வி நீட் இன் அ மூவி அது இருக்குது. தட் மீன்ஸ் வாட் இஸ் சம் மர்டர் ஹேப்பன்ஸ், ஒரு மர்டர் ஆகும். அந்த மர்டர் வந்து எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எவ்ரி திங், மர்டர் வந்து எப்படி இது கிஷோர் சார் ஹவ் இன்வெஸ்டிகேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். லாஸ்டில் ஒரு ட்விஸ்ட்டு, அண்ட் இட்ஸ் பேசிக்லி அ வெரி and the player is a Chennai based pro kabaddi player, and he's done a fantastic job. Pro kabaddi po modern vande lights ellam potu namma CSK la aadraangala adhe mari CSK la sir oru periya famous ah irukku or IPL maadhiri sir or IPL pro kabaddi indradhu IPL is light ellam potu disco light ellam potu adhe aadunga it's more of இது தமிழ் அண்ட் தெலுங்கு சார். இது நான் ஆக்சுவலி ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆனேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும்போது யுவர் சீயிங் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இதை ஆஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் பிகம் லார்ஜ், ஒரு பெரிய பேஸ்டாக ஆனப்புறம்
சிவபிரசாத் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன், சார் இது தமிழில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சு, லெட்ஸ் கிவ் அ ட்ரைன்னு சொல்லும்போது சச்சின் கிட்ட பேசும்போது சச்சின் ஆல்சோ வாஸ் எக்ஸைட்டட். ஸோ தட்ஸ் ஹவ் ஃபஸ்ட்டு தமிழ் தெலுங்கு வி ஹவ் பிளான். இப்போ ஸ்ரீனிவாஸ் இப்போ சதீஷ் கேரக்டர் எல்லாம் அங்கே ஸ்ரீனிவாஸ் ரெட்டி. ஸோ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ ரெண்டு வாட்டி ஷூட் பண்ணேன், ஆல் தெலுங்கு தமிழ் இஸ் டூ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எவ்ரி திங். I should only say, sir, my grandfather I can't even think of saying his name also, but or 1% if I learn from him is more than enough, because he's shown everything. His passion of films, and he's reached to a different level. Adhukapram, we have seen ups and downs in life. T. Prakash Rao sir has seen ups and downs a lot. Then my father, TLV Prasad, he wanted our Tamil la try pannaru, but Telugu la, Hindi la, adukapram Bengali, Marathi apdi ponaru. He never had an opportunity to get a Tamil film. I'm very lucky that in fourth film, after I did 3 Telugu padam, I got an opportunity to do a Tamil film. So I think the blood of T. Prakash Rao, at least at 1% if I achieve, I'm successful. I'm not saying 10% also, 1 or 5% if I get that right approach. And we did a very genuine effect. Everybody worked really hard. On the 5%, if I get my luck of my grandfather, that's more than enough. I don't want the whole thing. Yeah. இது இன்ஸ்பிரேஷன், வி ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வி வாண்டட் டு போர்ட்ரேட். எவ்ரிபடி ஹஸ் மேட் ஸ்போர்ட்ஸ், லைக் ஐ இட் செல்ஃப் டிட் வின்ல கபடி இன் தெலுங்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ தென் வி ஆடட் கபடி, வி வாண்டட் கபடி பேஸ்டு திஸ் ஒன். ஸோ அந்த கபடி பேஸில் ஹவு வி மேட் அ த்ரில்லர் இஸ் அ வெரி நியூ பிளாட் சார். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் வில் பி கோயிங் ஆன் அந்த பேக் ட்ராப், அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் இட்ஸ் அ ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் சப்ஜெக்ட், ஸோ பீப்புள் வில் ஹாவ் திஸ் டு திங்க் மோர். இட்ஸ் லைக் அ மைண்ட் கேம், ஒரு மைண்ட் கேம் மாதிரி இருக்கும். ஸோ டில் த ஸ்டார்ட் டில் த ஃபினிஷ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திஸ் ஒன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ரீமேக் அது ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி என் படிப்பு எல்லாம் இங்கே தான், விஸ்காம் விஜுவல் கம்யூனிகேஷன். என் வீடு கூட விஜயராக ரோட் இது திஸ் ஒன். என்ன ஆச்சுன்னா, ஐ லேர்ன்ட் ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரம் டேவிட் தான் ஸ்கூலில், பாலிவுட்டில். ஐ டிட் அரவுண்ட் 5 இயர்ஸ் தேர். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சரண் சார் கிட்ட, வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணேன் அப்போது. தட் வாஸ் மை லைக் 28, 29. ஸோ இட்ஸ் ஹை டைம் ஐ ஹேட் டு கோ அவுட் அண்ட் டூ இண்டிவிஜுவலி, பிகாஸ் மை டேட் ஹஸ் ஸ்டார்டட், அப்பா ஹீ ஸ்டார்டட் இஸ் கெரியர் 22 இயர்ஸ் வென் ஹி வாஸ் 22 இயர்ஸ். ஸோ ஐ வாஸ் திங்கிங் தட் நான் டைரக்டர் ஆகணும் இல்லை எனக்கு டவுட்டாக இருந்தது. ஸோ அந்த வெறி இருந்தது, பிகாஸ் வாட் வி லாஸ்ட் ஃபேம். ஒரு ஃபேம் when you are in a highest range, when you lose everything, thirupi and adu eppadi or we have to get it anu and the very endu. So I was na eppo I never tried going and approaching anybody. So my lifestyle changed when I got married. So after I got married, responsibility was more. So லக்கிலி என் வீட்டு பக்கத்தில் சௌத்ரி சார் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ எவ்ரிடே யூஸ் டு கோ ஸ்டாண்ட் இந்த டீ கடைக்கிட்ட வெயிட் பண்ணி, அவர் கார் போவோம், திருப்பி கார் வெளியே போவோம். ஸோ ஐ யூஸ் டு வெயிட் ஃபார் 6 மந்த்ஸ் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஹி சா மீ, ஹி பிக் மீ அப், ஹி செட் யார் நீ என்ன சொன்னால், ஐ ஜஸ்ட் செட் சார் ஐ எம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணது, தட் வாஸ் அ டைம். அதுக்கு முன்னாடி நான் அப்ரோச் பண்ணல, பட் தட் வாஸ் த டைம். ஸோ ஹீ ஃபவுண்ட் அவுட் த பேக்ரவுண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ மூவ் வித் ஹிம் ஃபார் 6 மந்த்ஸ். சௌத்ரி சார் இஸ் அ வெரி க்ளோஸ், ஐ அசோசியேட்டட் வித் ஹிம் வெரி க்ளோஸ்லி.
ஸோ ஒரு நாள் வெனிலா கபடிக்குள்ளே இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹி செட் படத்தை போய் பாரு சொன்னால், ஸோ ஐ வெண்ட் அண்ட் வெண்ட் அண்ட் சா த ஃபிலிம். ஐ செட் சார் இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம் சார், அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இந்த படத்தை வேலை பண்ணுறேன் ஐ டோல்டு. இல்லை இல்லை நீயே டைரக்ட் பண்ணு, ஒய் டோன்ட் யூ டைரக்டர்னு அவரே சொன்னார். சார் நான் ஷாக் ஆயினேன். ஸோ ஐ தாட் ஓகே, ஐ நெவர் தாட் ஒரு ரீமேக் பண்ணுவேன்னு ஐ நெவர் தாட். ஐ ஆக்சுவலி வெயிட் ஃபார் அ ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்ட்ரெயிட் படம் பண்ணணும்னு தான் போனேன். பட் அவர் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த பஸ் விடுகிற ஐ ஷுட் நாட் லீவ் தட் பஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ அண்ட் லக்கிலி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், பீம்லி கபடி ஜா 2. நானி இஸ் தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் நானி. நானியோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபிலிம். ஸோ அப்படியே லக்கிலி ஐ காட் தட் கபடி பேஸ்ட் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் சச்சின் வாண்டட் டு மேக் கபடி பேஸ்ட் ஃபிலிம் டூ. ஸோ அந்த டைமில் ஸோ வி சாட் அண்ட் வி ரோட் அ த்ரில்லர் கபடி பேஸ்ட் இது. ஸோ இது இப்போ இப்போ இந்த டீசர் இஸ் ஒன்லி டைலாக் பேஸ்டு திஸ் ஒன். இட்ஸ் இட்ஸ் ஒன்லி த்ரில்லர் வாட் மர்டர் இஸ் டன், ஐ நீங்கள் மர்டர் பண்ணிங்களா இல்லையா, ஆல் திஸ் திஸ் ஒன். த நெக்ஸ்ட் ட்ரைலர் அண்ட் எவ்ரி திங் யூல் சி அ டிஃப்ரெண்ட் திஸ் ஒன், யூல் சி ஆல் த யூல் சி அ டிஃப்ரெண்ட் கபடி பேஸ்ட் ட்ரைலர் அண்ட் எவ்ரி திங். கபடி ஹீரோ ஆஃப்டர் இது அவர் ஜெயிலில் இது இது பேக்ட்ராப்பே கோவாவில் இருக்கும் சார். கோவாவில் வி மேட் அ செட், ஒரு ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கபடி செட் வச்சார். ஸோ இட்ஸ் பேசிக்லி பிட்வீன் த வார் ஆஃப் ஒரு ப்ரிஸ்னருக்கு ஒரு போலீஸ் டீமுக்கு ஒரு வார். ஸோ அந்த இதில் கபடி பேஸ்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஹி டிட் ஹீஸ் அ ப்ரோ கபடி பிளேயர். ஸோ ஹவ் ஹி கம்ஸ் பேக் டு த ஜெயில், இவங்க எப்படி ப்ரொவோக் பண்ணி ஹீரோவை திஸ் ஒன். ஸோ இட்ஸ் அ த்ரில்லர் கபடி பேஸ்டு ஃபிலிம். இஷ் இஷா குப்தா இதுக்கு முன்னாடி ஷீஸ் டன் ஜன்னத் அண்ட் ருஸ்தம். இது இதில் த மெயின் திங் கதை சார், ஐ வாண்டட் அ நியூ ஹீரோயின் திஸ் ஒன். அண்ட் வி ஆல் தாட் வி ஹேவ் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் இஷா வாஸ் தட் டைம் ஷி வாஸ் ரைட் சாய்ஸ் வி தாட். வி ஜஸ்ட் வென்ட் த்ரூ இஷா குப்தா. சினிமாவில் பொது எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். இப்போ இப்போ சினிமாவில் எல்லோரும் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஒரு அதான் கரெக்ட் எக்ஸாக்டாக தான் அதே தான். அதே மாதிரி அவருக்கு ஒரு பேஷன், ஆக்சுவலாக அவர் இது ஒரு ஆக்சுவலாக ஹிந்தியில் 4 படம் பண்ணியிருக்காரு. ஒரு தமிழில் அவருக்கு பயங்கர லாஞ்சான ரொம்ப ஆசை. எப்படின்னா அவருக்கு நான் அதாவது தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. எதுக்காகனா அவர் போகிற அவருக்கு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரைட் ஹேண்ட் இருக்கிறதே நம்ம தமிழ்காரங்க தான் அதிகமாக. அவர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு தமிழ்காரங்க. ஸோ அந்த தமிழின் மேலே அவர் மிகப்பெரிய ஒரு பற்று. ரெண்டாவது வந்து நான் தமிழில் தான் ஏன்னா அவருடைய நான் ட்ராவல் பண்ணும்போது அவரை பார்த்தேன். அவருக்கு ஆக்சுவலாக இங்கே தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை, இல்லைன்னா ஃபாரின் செக்யூரிட்டிஸ் அவருக்கு இருப்பாங்க எப்பவுமே ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவர் தேவைப்படல, ஏன்னா நம்ம நாட்டு பண்ண நம்ம தமிழ்நாடு மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஸோ அப்போ நான் கேட்டேன் ஏன் இவ்வளோ இதாக இருக்காருன்னா, அவர் சார் ஆக்சுவலாக இங்கே தான் ஃப்ரீயாக பேசுகிறார். இப்போ எங்கிட்ட பேசுகிற பார்த்தீங்களா, அவரை பேசவே முடியாது. எவருனாலும் மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இந்த டைம் மீட்டிங், இந்த மீட்டிங் முடிச்சு அடுத்த மெசேஜ் போடுவார். ஏன்னா ஐடிசி கோட்டில் ஒரு வாட்டி கூப்பிட்டா சார், ஒரு முக்கியமான மீட்டிங், ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் கூப்பிட்டார். நான் ஒரு 1 hour லேட்டாக போயிட்டேன். அவ்வளோ அந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு. இல்லை சார் சாரி சொல்லு மாஸ்டர், ஒரு 1 hour வெயிட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஐபிஎல் மீட்டிங் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கார். அவர் ஒரு சினிமான்ற ஒரு பேஷன், அதுவும் இந்த தமிழை மிகத்தில் நான் லான்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப அவசரம். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்வார். இதுதான் ஒரு தமிழ் பற்றி சொல்லுங்களேன். அதானே அது நான் ட்ரைனிங் கொடுத்தேன். நான் போயிட்டு ஹைதராபாத் போயிட்டு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்து அதில் நிறைய ஷார்ட்ஸ் ஆனால் கபடி ஷார்ட்ஸ் போடல. ஆக்சுவலாக கபடி கேட்ச் பண்ண ஜம்ப் பண்ணால் ஃப்ளையே வந்துடும், லைனாக தொடுவார். அந்தளவுக்கு கண்ணல் கண்ணல் மசாலாலாம் நிறைய போட்டிருக்கேன் அதில். அதில் சிஎஸ் சிஎஸ் கேஸ்லாம் பயமாக எடுத்துக்கேன் பாருங்கள்.